சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டைட்டில் டியூஸ்டேலேருந்து நம்ம ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம் இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கால்சன் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு மிக்கல் கொலுபோ அப்படிங்கிற ஒரு சீனியர் கிராண்ட் மாஸ் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு ஸோ எந்த ஒரு டில்லவும் இல்லாமல் இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வித் ஒயிட் பீசஸ் மேக்னஸ் வந்து கேம் வந்து இ ஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ் விளையாடவும் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ரெஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய வேரியேஷன்ஸை சூஸ் பண்ணுறாரு ஏ த்ரீ இது கூட பரவாயில்ல அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச் ஃபோர் விளையாடுறாரு ஸோ இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுங்களா இதே பொசிஷனை வேற ஒருத்தர் மேக்னஸ் கூட விளையாடிருக்கிறாரு இந்த வேரியேஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸோட மென்காரணி வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆர் பேஸில் அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேம் வந்து இந்த பேஸில் இருக்குது கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே மாஸ்டர்ஸ் தான் இதில் ஐ திங்க் கால்சன் வந்து இதை ரெண்டு முறை ஏற்கனவே ஆடிருக்கிறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷக்ரியார் மெமோதீரியாவை வந்து பார்த்திங்கன்னா இதே மூஸை அவர் ஒயிட்டாக இருந்துக்கிட்டு கால்சனுக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து ஆடி இருக்கிறாரு கால்சன் வந்து பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணி அதில் ஆக்சுவலாக தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதே விஷயத்த இவர் இங்கே பண்ணுறாரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஹெச் ஃபைவ் டு ஸ்டாப் த பான் அட்வான்ஸ் ஃபர்தர் ஸோ பிஷப் சி ஃபோர் ஆடுறாரு அதுக்கப்புறம் பிஷப் ஜி செவன் நைட் சி த்ரீ நைட் சி சிக்ஸ் பா நைட்டை திரும்ப டெவலப் பண்ணுறாரு ஸோ இதே பொசிஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் சொன்னால் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஆடி ஆடிருக்கிறாரு ஒரு லோ ரேட்டட் பிளேயரோட ஸோ அவர் வந்து இதே ஓப்பனிங் இதே செட்டப் வந்து ஒயிட்டாகவும் ஆடிருக்கிறாரு ஸோ யா பான் இ சிக்ஸ் விளையாடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டு ஜி ஃபைவ் ஸோ இந்த நைட் டு ஜி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஹெச் பானை அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணுறது சரி ஓகே நைட்டு இங்கே இரிட்டேட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம சிக்ஸ்லாம் ஆடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட முடியாது ஓகேங்களா ஸோ ரொம்ப வீக்கன் வீக்கனிங் பண்ணுற மாதிரி ஆரம்ப பொசிஷன் ஸோ எஃப் சிக்ஸ் டெவலப் பண்ணுறாரு ஸோ இங்கே பிளாக் ஆக்சுவலாக வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்னா பான் டி ஃபைவ் புஷ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு அதான் வந்து உங்களுக்கு சுசிலியனில் ஒரு முக்கியமான மூ வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மூவ் ஸோ டி த்ரீ டி ஃபைவ் அண்ட் தென் பிஷப் ஏ டூ ஸோ வெட்டில் ஏன்னா நைட் ரெண்டு நைட் வந்து இஃபோ ஸ்கொயரில் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ ரெண்டு பேருமே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இங்கே பிளாக் வந்து கேப்சர் பண்ணுறாரு கேப்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவர் சி நைட்டால் வெட்டுறாரு அடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா எஃப் நைட்டால் வெட்டிடுறாரு இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதை வெட்டாமல் கண்டுக்காமல் இந்த சி பான் அட் அன்டிஃப்ரண்டாக இருக்குது அதை வந்து தாக்க என்ன சொல்கிறது அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அதனால் பி சிக்ஸ் விளையாடி கேமை கண்டினியூ பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு அவரை வந்து நைட்டை வெட்ட வைக்கலாம் ஸோ நைட் எக்ஸ் எஃப் சிக்ஸ் பிஷப் ஆஃப் சிக்ஸ் குயின் ஆஃப் த்ரீ அண்ட் தென் பிஷப் பி செவன் கேம் கண்டினியூஸ் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன ஏஜ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அதிகமாக வந்து கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னால் பான் நல்லா ஸ்பேஸ் கெய்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு டி ஃபோர் ஸ்கொயரை கண்ட்ரோல் வந்து நைட்டு தேவைப்பட்டால் டி ஃபோர் ஸ்கொயரில் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது பட் கேமில் வந்து அவர் இமீடியட்டாக டே கேப்ச்சர் பண்ணுறாரு கேப்சர் பண்ணியதுக்கப்புறம் அவர் நைட்டால் திரும்ப வெட்டுறாரு வெட்டினதுக்கப்புறம் அவர் பி சிக்ஸ் ஆடுறாரு ஸோ பி சிக்ஸ்க்கு அப்புறம் பிஷப் ஜி ஃபைவ் போட்டு குயின் மேலே டைம் கெயின் பண்ணுறாரு ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஃப் சிக்ஸ் ஆடுறாரு ஸோ எஃப் சிக்ஸ் இந்த மூ வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த பிஷப் ஜி ஃபைவ் அப்படின்னா இது வந்து நம்ம ப்ரோவோக்கிங் த வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வீக்னஸை உருவாக்குறதுக்கு நம்ம வந்து அவங்க வந்து தூண்டுறோம் ஸோ எஃப் சிக்ஸ் உடனே என்ன பண்ணுறோம் அப்போ பிஷப் வந்து கீழே ட்ரா பண்ணிக்கிறோம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் இங்கே பி சிக்ஸ் ஆடிருக்கீங்க இல்லையா இப்போ பிஷப்பை இங்கே வைக்க போகிறீங்களா இங்கே வைக்க போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விளையாடலாம் கிங் ஹெச் செவன் போயிட்டு ஜி சிக்ஸை வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன் ஏன்னா அது புதுசாக வந்து வீக் ஆகிருக்கு ஸோ பாயிண்ட்டு பி ஃபோர் ஆடுறாரு ஸோ குயின் சைடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறாரு ஸோ குயின் சைடு எக்ஸ்பேண்ட் ஆனோடனே அவர் என்ன பண்ணுறாரு இ ஃபைவ் போட்டு பிஷப் அட்டாக் பண்ணுறார் ஃபர்தராக ஸோ விஷப் வந்து என்ன பண்ணுறது டி ட்ராப் ஆகிடுது இந்த பொசிஷனில் இந்த பி ஃபோ ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மேக்னஸ் வந்து ஒரு ஸ்னீக்கி ஸ்னீக்கியான ஒரு மூவ் வந்து விளையாடுறாரு ஏன் இது அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பார்த்த உடனே சில பேர் வந்து ஒரு டாக்டிஸ் பார்த்துருப்பீங்க அது ஒர்க் ஆகாது அப்படின்றதுக்காக தான் இந்த வேரியேஷன் நம்ம காமிக்கிறோம் மெயின் மூவ் ஆர் த டெம்டிங் மூவ் இஸ் டு பிளைன் பாய் டு எஃப் ஸோ பான் டூ எஃப்ஐ விளாண்டிங்கன்னா நைட்டு வந்து செக் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடும் இதுதான் வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை செக்கு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக ஒயிட் வந்து பெட்டராகிடுவார் எப்படி அப்படின்னா நீங்கள் கிங்கை வந்து ஜிஎயிட் கொண்டு போவீங்க ஜிஎயிட் கொண்டு போனதுக்கப்புறம் நம்ம ரூக்கை மூவ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இ சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்குது ஸோ ஜஸ்ட் ரூக்கை மூவ் பண்ணிட்டு நம்ம இ சிக்ஸை ப்ரெஷர் பண்ண போகிறோம் ரூக் இஎயிட் போட்டு பாதுகாப்பு கொடுக்கலாம் அடுத்து நான் ரூக் இ கொண்டு வந்து பா திரும்பவும் அட்டாக் பண்ணுவேன் குயின் எஃப் சிக்ஸ் வச்சிங்க அப்படின்னா நான் குயின் எஃப் த்ரீ விளையாடுவேன் ஸோ டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த அன்டிஃபிட்டட் நைட் சரி ஓகே நான் பிஷப்பால் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா திரும்பவும் நம்ம ஆக்சுவலாக இந்த பிரில்லியண்டான ஒரு மூவ் விளையாடலாம் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் கேப்சர்ஸ் கேப்சர்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரூக் இன்ட்டு இ சிக்ஸ் விளையாடுங்க உங்களுடைய இதை பின்னில் போட்டு அத்து குயின் இன்ட்டு சி சிக்ஸ் விளையாட அடுத்து அடுத்த அடுத்த ரூக் கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூ ஆகும்னு வச்சுக்கலாம் ஸோ சூப்பரான ஒரு டாக்டிக்கல் லைன் இருக்குது இந்த இடத்துல ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் மூவ் மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் ஸோ இ ஃபைவ் இ ஃபைவ்க்கு அப்புறம் பிஷப் டி டூ சி இன்ட்டு பி ஃபோர் ஆடுறாரு மேக்னஸ் வந்து ஏ ஃபைவில் வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஏ இன் டு பி ஃபோர் பிஷப் டு ஜி ஃபோர் ஆடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குயின் மேலே டைம் கெயின் பண்ணுறாரு ஸோ எஃப் த்ரீ விளாடி பிஷப்க்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பட் ஓகே பிஷப் எஃப் ஃபைவ் போய்ட்டு ஒன் டு பி ஃபைவ் போட்டு நைட்டை கிக் பண்ணுறாரு கிக் பண்ணதுக்கப்புறம் அவர் நைட்டை டி ஃபோரில் வைக்கிறாரு நைட்டு டி ஃபோரில் வச்சதுக்கப்புறம் அவர் பிஷப் டு பி ஃபோர் வச்சு ஏன்னா பிஷப் ரொம்ப நேரமாக வந்து இனாக்டிவாக இருந்தது ஸோ பிஷப் பி ஃபோர் போட்டு ரூக் மேலே டைம் கெயின் பண்ணி ஒரு ஆக்டிவான ஸ்கொயருக்கு கொண்டு போகிறார் ரூக்ஹெச் எயிட் ரூக் ஹெச் எய்ட்க்கு அப்புறம் பான் டூ ஜி ஃபோர் டேக்கிங் அட்வான் ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா ஸோ ஜி ஃபோர் பிஷப் டெக்ஸ் இ ஃபோர் அதுக்கப்புறம் எஃப்என் டி ஃபோர் இந்தமாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளே வந்து இந்த பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி விளையாடுறாரு ஆக்சுவலாக ஸோ இங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா பி பான் வந்து வெட்டிடுறாரு ஆக்சுவலாக எக்ஸ் பி ஃபை இதுதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆர் இந்த ஒரு மிஸ்டேக்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ்க்கு வந்து கேமை வின் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து இம்மீடியட்ல லூசிங் மூ அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது பட் என்ன காரணத்தினால லூசிங் மூவ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ சரியான மூ என்னவாக இருக்கும் அப்படின்னா பிளாக்குக்கு குயின் டூ டி செவன் பான் டூ ஃபைவ் இந்த மாதிரி எஸ்பெஷலி குயின் டி செவன் ஜஸ்ட் வந்து நீங்கள் குயினை டெவலப் பண்ணுறீங்க ரோக்ஸை கனெக்ட் பண்ணுறீங்க அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போது எஃப்ஐயை ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஜீன் ஹெச் ஃபைவ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட முடியாது அப்படி விளையாடினா அப்படின்னா குயின் ஹெச் த்ரீ ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும் அண்ட் ஹெச்டெக் ஜி சிக்ஸ் இன்னும் பெரிய ப்ளெண்டரு அதுக்கப்புறம் ஹெச் ஃபைவில் ஓப்பன் ஆகிடும் வி ஆர் லூசிங் த கேம் நவு இமீடியட்லி ஆர் நம்ம வந்து பார்த்திங்கனா எஃப் ஐ சாரி குயின் டி செவன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயும் கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நைட் எக்ஸ் பி ஃபைவ் வந்து ஏன் பிளண்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னா நம்ம சண்டே டோர்னமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரிமைண்டர் தான் ஸோ இந்த வாரமும் நம்ம கிளப்பில் வந்து டோர்னமெண்ட் யூஷுவல் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வாரம் இருபத்தி நான்காவது தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது ஸோ டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ் ரவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்விஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செஸ் செட்டையும் புக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸாக கொடுக்குறோம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து செஸ் செட்டு செகண்ட் ப்ரைஸ் வந்து செஸ் புக்கு அண்டு மார்ச்சில் ஹையர் லெவல் ஆஃப் கிளப் பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ராஃபியும் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த டிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா முத முறையாக கொடுக்க போகிறோம் அது அது வந்து நம்ம ஃபோட்டோவும் காமிப்போம் ஸோ லேட்டர் பாட்டாக லேட்டர் வீடியோஸில் நம்ம வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் ஸோ எப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ இந்த விஷயம் யாருக்காவது தேவைப்பட்டாலோ இல்லை நீங்கள் வந்து விளையாடுறதாலும் நீங்களும் வந்து விளையாடலாம் இப்போ கேமை கண்டினியூ பண்ணுவோம் நைட் டேக்ஸ் பி ஃபை கேமில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா பிஷப் டு ஃபைவ் ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து மூ வந்து பார்த்திங்கனா ஜி டெக்ஸ் ஹெச் ஃபை அண்ட் தென் குயின் டெக்ஸ் ஹெச் ஃபைவ் செக்கு ஸோ ஒரு பானை வின் பண்ணுறீங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குயிங் கிங் பொசிஷனை வந்து கொஷின் பண்ணுறீங்க ஆனால் அது வந்து ரொம்ப ரிஸ்க்கியாகவும் இருக்கும் ஏன்னா ஒரு ஒன்ஸ் கிங்கை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஹெச் பான் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த பொசிஷனில் இந்த ரூக்கை ஆக்டிவேட் பண்ணணும் நீங்கள் அதாவது இந்த பிஷப் மூக்கும் இந்த ரூக்கை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாராலும் நம்பவே முடியாது அதுதான் வந்து என்ன சொல்கிறது கிராண்ட் மாஸ்டரோட திங்கிங் ஆர் சூப்பர் கிராண்ட் மாஸ்டரோட திங்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பிஷப் டு டி ஃபை ஜஸ்ட் கிக்ஸ் த ரூக்கவே இந்த ரூக்கு இடையில என்ன சொல்கிறது வெளியில் போயாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏ ஃபைல் வழியாக உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதுதான் இங்கே மேக்னஸ் முதல்ல ட்ரை பண்ணுறாரு நைட் சி செவன் போயிட்டு ஏன்னா ரூக்கு வந்து போகிறதுக்கு அவரால் அஃபார்ட் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி விளையாடுறாரு ஸோ பிஷப் பிஷப்டெக்ஸ் எயிட் எனிவே அதுக்கப்புறம் இவர் இன்பிட்வீன் மூ மாதிரி குயின் டு டி ஃபோர் செக் வச்சு இங்கே அண்டிஃபண்டாக இருக்கக்கூடிய பிஷப் வந்து வெட்ட பார்க்கறாரு ஸோ குயின்டெக்ஸ் பி ஃபோர் ஆனவொடனே அவர் என்ன பண்ணுறாரு திரும்ப பிஷப்பை சேவ் பண்ணிக்கிறாரு த்ரெட்னிங் டு டேக் ஆன் ஏ செவன் அவ்வளோ ஸோ குயின் சி ஃபைவ் போயிடுறாரு போயிட்டு திரும்பவும் பிஷப் நான் டைம் கெயின் பண்ணுவேன் ஓகே பிஷப் ஏ ஃபோரில் ட்ராப் பண்ணிக்கிறாரு திரும்ப பிஷப் பி த்ரீ வர போகுது நைட் இ சிக்ஸ் வைக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜி இன்ட்டு ஹெச் ஃபைவ் விளையாடுறாரு இங்கே இன்பிட்வீன் மூவ் மாதிரி நைட் மூவ் வைக்கிறாரு பட் இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு மேக்னஸ் ரூக் இன்ட் எஃப் ஃபோர் இ டெக்ஸ் எஃப் ஃபோர் விளையாடதுக்கப்புறம் ஹெச் இன்ட்டு ஜி சிக்ஸ் செக்கோட வருது இங்கே வந்து கிங்கை வந்து ரொம்ப ஆக்டிவாக விளையாடுறாரு பட் அதுதான் வந்து ரொம்ப சரியான நகர்வும் கூட நீங்கள் கிங்கெ ஜி எயிட் கொண்டு போனீங்க அப்படின்னா பிஷப் பி த்ரீ செக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பிஷப் பி த்ரீ செக் கிங் எஃப் எயிட் அதுக்கப்புறம் குயின் டு ஜி ஃபோர் ஒயிங் இன்டு த பேக் ரேங்க் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் இல்லைனா குயின் இ சிக்ஸ் குயின் எஃப் செவன் செக் மெயிட் ஐடியா ஸோ கிங் ஹெச் சிக்ஸ் வராரு அதனால குயின் டூ ஜி ஃபோர் குயின் ஜி ஃபோருக்கு அப்புறம் அவர் ஓகே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ஏதாவது ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து விளையாடுறாரு ஸோ குயின் ரூக் எஃப் ஒன் டிஃபெண்டிங் எஃப் த்ரீ எஃப் டூ எல்லாம் ஸோ பான் டூ பீஃபை போட்டு ஒரு சின்ன ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு அது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் டெக்ஸ் பீஃபை விளையாடுறாரு ஸோ ரோக்கு எப்படியாவது நம்ம ஆக்டிவேட் பண்ணி செகண்ட் ரேங்க் வந்து நம்ம அட்டாக் பண்ணலான்னு சொல்லி அவர் ரோக் சிஐட் விளையாடுறாரு பட் சிம்பிளாக பிஷப்பை வந்து சி ஃபோரில் போட்டு அதை தடுத்துடுறாரு மாதிரி இந்த இடத்துல வந்து என்னங்க ரூக் அப்படி சும்மாவே கொடுக்குறாரு நம்ம வெட்டலாமா தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கேள்வியாக இருக்கும் இதை வெட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா வின் பண்ண வேண்டிய ஒரு ஆட்டத்தை நீங்கள் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி ஆகிடும் இங்கே வந்து ஃபோர்ஸிங் ட்ரா இருக்குது பிளாக்குக்கு எக்ஸாம்பிள் குயின் ஜி த்ரீ செக் கிங் ஹெச் ஒன் அண்ட் தென் டேக்ஸ் வித் செக் அதுக்கப்புறம் கிங் ஜி டூ போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்ப ஜி த்ரீ செக் அதுக்கப்புறம் கிங் ஹெச் ஒன் அண்ட் தென் வி கேன் ரிப்பீட் அண்ட் கெட் த ட்ரா ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வின்னிங் இருந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஆப்போனண்ட்டுக்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல மேக்னஸ் ரொம்ப தெளிவாக இருப்பார் ஸோ பிஷப் டு சி ஃபோர் அதுக்கப்புறம் அவர் கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறாரு அவர் திரும்ப எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்ணுறாரு ரூக் இன்ட்டு சி ஃபோர் டி இன்ட்டு சி ஃபோர் அதுக்கப்புறம் குயின் டெக் சி ஃபோர் செக்கு அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு மூணு பான் கிடைக்குது தான் அவருக்கு விஷயம் ப்ளஸ் இந்த பிஷப் வந்து ஓகே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த இடத்துல வந்து கிங் ஹெச் த்ரீ போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே குயின் இ த்ரீ திரும்பவும் செக் வைக்கிறாரு ரூக் எஃப் த்ரீ பிளாக் பண்ண உடனே குயின் அட்டாக்ல இருக்குது ஆனால் இவர் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதா நினச்சிங்க ஆக்சுவலாக பானை எஃப்ஐ புஷ் பண்ணி மேட் இன் ஒன் ப்ளண்டர் பண்ணிடுறாரு ரொம்ப ஈஸியான மேட் தான் சிம்பிளாக வந்து மேக்னஸ் வந்து முப்பத்தி எட்டாவது மூலம் அவரை செக் மேட் பண்ணிடுறாரு ஸோ டைம் ப்ரெஷரோ என்னவோ அந்த மாதிரிலாம் மேக்னஸுக்கு கிடையாது ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ப்ரெஷர் இருக்கு ஒரு பத்து செகண்ட் தான் இருக்குது இந்த பொசிஷனெலாம் பார்த்திங்கன்னா பதினாறு செகண்ட் இருக்குது ஒன் செகண்ட் இன்க்ரீஸ் ஏன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா குயின் டெக்ஸ் இ ஃபோர் செக்கு அப்புறம் ஸோ கிங்கை மூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸோ இங்கே வெட்டலாமா தான் நம்மளுடைய கேள்வி ஸோ இங்கே வெட்டும்போது இங்கே மேக்னஸ் வந்து குயின் ட்ரேட் பண்ணாலுமே அவர் வந்து வின் தான் பண்ண போகிறாரு அது மாதிரி நம்ம குயின் ட்ரேட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது ஏன்னா இந்த நிலையில் நம்ம வந்து டெக்ஸ் எஃப் சிக்ஸ் செக்கு கூட கொடுக்க முடியும் அப்போ வந்து கிங் வந்து ஹெச்ஃபைக்கு ஃபோர்ஸ்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஒரு பான் கிடைக்கும் உங்களுக்கு ப்ளஸ் இந்த பாஸ் பான்ஸை தடுக்கவே முடியாது அதுதான் பிரச்சனை இந்த பொசிஷன் அதனால தான் சொன்னால் டேரெக்டாக கூட நம்ம வந்து இந்த இந்த இடத்துல வந்து அவர் டெக்ஸ் ஜி சிக்ஸ் வந்து விளையாடினாலும் கூட எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வின்னாக தான் இருக்கும் ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வின் தான் பட் இந்த கேம் எதுக்காக அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மூவ் ஆர்டர்ஸ்க்காக தான் இந்த பர்டிகுலராக இந்த கேம் ஸோ என்ன லெசன் ஆர் என்ன லேர்னிங் நமக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செஸ் ஓப்பனிங் ப்ரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசியிருப்போம் நான் கூட ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி விளையாடுங்க அப்படி விளையாடுங்கன்னு சொல்லி நம்ம சஜஷன் சொல்லுவோம் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இது யாருக்காக அப்படின்னா ஒரு பிகினரோ இல்லை ஒரு இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ் பிளேயர் ஆர் ஈவன் ஃபார் சம் ஆஃப் த ரேட்டட் பிளேயர்ஸ் ஆனால் மேக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளேயருக்கு இந்த செஸ் ஓப்பனிங் ப்ரின்ஸ்பல்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா என்ன மூவ் வேணால் அவர் ஓப்பனிங்கில் விளையாடி அவர் வந்து பார்த்திங்கன்னா கேமை கன்வெர்ட் பண்ணுறாரு இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தவறை கூட அவர் வந்து உடனே வந்து அதை பார்த்து அது அதுக்கேற்ற மாதிரி என்ன அதுக்கு தண்டனை கொடுக்கணுமோ அதை வந்து உடனே கொடுத்துருவார் ஸோ அந்த பனிஷிங் த மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் செஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அல்லது யாருக்குமே அந்த மாதிரி இல்லை அப்படின் தான் சொல்லணும் அதனால் சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூவ் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இந்த என்ன சொல்கிறது டைட்டில் டியூர்ஜியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கேம்ஸ் இந்த மாதிரி தான் அவர் வந்து பீட் பண்ணியிருப்பார் ஸோ என்ன சொல்கிறது வருகின்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் டியூஸ்டேலேருந்து அதிகமான கேம்ஸை நம்ம வந்து கவர் பண்ணோம் இன்கேஸ் மேக்னஸ் விளையாடினாலும் சரி விளையாடாட்டே சரி ஸோ அந்த கேம்ஸில் ஒரு மேபி ஹிக்காரோட கேம்ஸ் இல்லை நீமன் ஆர் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் யாராவது விளையாடினாலும் அவங்களோட கேம்ஸை நம்ம கவர் பண்ணுவோம் இது மாதிரி டைட்டில் டியூஸ்டேயில் நீங்கள் யாராவது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துருப்பீங்க செஸ் டாட் காம்லேயும் இல்லை ஏதோ ஒரு இதில் அதில் ஏதாவது ரொம்ப சுவாரஸ்யமான ஆட்டங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சஜஷனில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க மற்றவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதேமாரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்